வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் குறித்து அவதூறாக வாட்ஸ்அப்பில் கருத்து தெரிவித்துள்ளதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். கோவை விமான நிலையத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் குறித்து அவதூறாக வாட்ஸ்அப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சித் தலைவர்கள் ஊழல்வாதிகள் என்றும் பொதுமக்களுக்கும் அந்த ஊழலில் சம்பந்தம் உள்ளது என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது. தண்ணீர் பஞ்சம் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் உள்ளது. பருவமழை பொய்த்ததால் இந்த நிலை. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், அதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும். கிரண்பேடி இரண்டு ஏரி ஒரு வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை மேற்கொண்டார். அதற்கு நாங்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தோம். நீர்நிலைகளை புதுப்பித்து 8 ஏரி 45 குளம் தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு சம்பந்தமே இல்லாத கிரண்பேடி தமிழக அரசியல் தலைவர்களை ஊழல்வாதி என்கிறார். அதை கூற அவருக்கு அருகதை இல்லை. கிரண்பேடியின் நடவடிக்கையால் மக்கள் கொந்தளிப்பு அடைந்துள்ளனர். ஹெல்மெட் அணியாத பெண்ணை கையை பிடித்து இழுத்து கேவலமாக நடந்து கொண்டார். காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மாநிலங்களுக்கு தொல்லை கொடுக்கவே மத்திய அரசு இதுபோன்றவர்களை நியமிக்கிறது. 2 வருடம் கழித்து புதுச்சேரியை விட்டு சென்று விடுவேன் என்றவர் இன்னும் செல்லவில்லை என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் போன்ற மாநிலங்கள் எல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. அதற்கு காரணம் பருவமழை பொய்த்த காரணத்தால். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிறது. அதை சில மாநிலங்கள் முறையாக செய்கிறார்கள், சில மாநிலங்களில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதற்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது. மாநில அரசு முழு நிதியும் செலவு செய்ய முடியாது. மத்திய அரசு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் 2 ஏரிகள் மற்றும் ஒரு வாய்க்கால் தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதற்கு மாநில அரசுடைய அதிகாரிகளும் பொதுமக்களும் எங்களுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல நீர்நிலைகள் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக நாங்கள் நீர்நிலைகளை புதுப்பித்து வருகிறோம். இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் 8 ஏரிகள் 45 குளங்கள் எல்லாம் தூர்வாரப்படுகின்றன. இது தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்து வருகின்ற விவகாரம். தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதற்கு பருவமழை பொய்த்தது காரணம், கிருஷ்ணா நதி நீர் வராதது காரணம், அது மட்டுமல்லாமல் நிறைய கட்டிடங்கள் வந்துவிட்டன. அதற்கான நிதி ஆதாரத்தை சேமித்து வைக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது.